செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த சோதனை நள்ளிரவு வரை நீடித்தது. நாடு முழுவதும் உள்ள செட்டிநாடு குழும அலுவலகங்களில் நேற்று ஒரே நேரத்தில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. தமிழகத்தில் 35 இடங்களிலும் ஆந்திரா மற்றும் மும்பையில் தலா 2 இடங்கள் என குழுமத்துக்கு சொந்தமான 39 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டன. சென்னை செட்டிநாடு அரண்மனையில் வருமான வரித்துறையினர் அதிகாரிகள் நள்ளிரவு 12 மணி வரை சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த சோதனையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த சோதனையானது தொடரும் என்றும் வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். செட்டிநாடு சிமெண்ட்ஸ் நிறுவன நிர்வாகத்தில் இருக்கும் திரு ஐயப்பன் பல ஆண்டுகளாக வருமான வரியை செலுத்தாமல் ஏமாற்றுவதாக வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக செட்டிநாடு குழும சொத்துக்கள் தொடர்பாக தொழிலதிபர் திரு எம் கே எம் ராமசாமிக்கு அவரது வளர்ப்பு மகன் ஐயப்பன் மீது புகார் அளித்திருந்தார். இதையடுத்து சென்னை பட்டினம்பாக்கம் போலீசார் ஐயப்பன் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.